ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீட்டில் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவன் அந்த உலகத்திலே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடெண்ட் வந்து தானாக நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவனாக போய் தேடிக்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த பையனை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த பைக் ரேசர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருபத்தி ரெண்டு ஆறு 2021 அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காயல்பட்டினம் பைபாஸ் ரோட்டில் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் என்னோடய ஃப்ரெண்டும் ஒருத்தன். அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வேகமாக போகணும், அதை ஸ்லோ மோஷனில் காட்டி எடுக்கிறது தான் ரீல்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 2 பேர் வந்து கேமரா பிடிச்சிட்டே போகிறாங்க ரொம்ப வேகமாக. இன்னும் ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு, அது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இன்னும் ஒருத்தர் வந்து பேக்கில் இருக்கார், அதுதான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பேக்கில் உட்காந்துருந்தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170-180 அந்த ஸ்பீடில் போகிறாங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சொடக்கில் வந்து எப்படியும் ஒரு 4 மீட்டர் தாண்டிடலாம் அந்தளவுக்கு ஸ்பீடு. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு செகண்டில் எப்படி போனாங்கன்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு ஸ்பீடில் போகும்போதுல வந்து ஒரு சின்ன பள்ளம், அந்த சின்ன பள்ளத்தில் வந்து இந்த டயர் வந்து மாட்டுது, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் வந்து மாட்டுது. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு போஸ்ட்டு கம்பி, அந்த ஒரு போஸ்ட் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அந்த போஸ்ட்டோட ஹைட்டாக போய் அங்கேருந்து கீழே விழுறான். இப்போ இப்படி இருக்கும் அந்த டைமில் அவன் எப்படி யோசிச்சிருப்பான் நினச்சி பாருங்கள். அவன் அவ்வளோ ஹைட்டில் வந்து மேலே ஏறுறான், அங்கேருந்து கீழே உள்ள மச்சில் எப்படி இருக்கும் அவன், அந்த ஹைட்டில் இருக்க மச்சில் அவன் என்ன நினச்சிருப்பான், நம்ம உயிர் இன்னைக்கு போயிட்டு அப்படின்னு நினச்சிருப்பான். எனக்கு அதை கேட்ட உடனே எனக்கு வந்து, நான் வந்து காலையில் ஒரு கடைக்கு போனேன், கடையில் போய் அந்த ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், பைபாஸ் ரோட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு யாருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, மச்சான் இப்படி இம்ரான் நசீர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் சென்டராக இருக்கிறது யார் அப்படிங்கிறது தெரியும், இது நான் தான். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து என் பக்கத்தில் நிற்கிறது வந்து ஷேக் அப்துல்லா. நீங்கள் எல்லாருமே கேட்பீங்களா, லைவ் ஸ்ட்ரீமில் வந்து கேமராமேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கேமராமேன். அது பக்கத்தில் இருக்கிறது தான் இம்ரான் நசீர், நல்லா பார்த்துக்கணும் க்ளோஸ்அப்பில். ஸோ இவன் தான் வந்து இறந்துட்டான் இப்போதைக்கு. இப்போ வந்து இப்போ என் ரைட் சைடில் வந்து கண்ணாடி போட்டுட்ருக்கிற பையன் வந்து முஸ்தாக், இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவன் பேரும் இம்ரான் தான், கடைசி நிற்கிறான் பார்த்தீங்களா ரைட் சைடில், அவன் பேரும் இம்ரான் தான். நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப உயிர். ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே படிக்கிறோம். அதான் சொல்கிறேன், பைக் ரேசர் வந்து நல்லா ஓட்டுங்க, தப்பே கிடையாது. அவ்வளோ கஷ்டம் பைக்கு வாங்குறது. இப்போது 2 லட்சரூபா 3 லட்சரூபா பைக்கெலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 500 ரூபாய்க்காக படுற கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா கூட வேலைக்கு போயிருக்கேன், காலையிலேருந்து ஈவினிங் முடியும் வேலை பார்த்தா தான் எனக்கு 500 ரூபா கிடைக்குது. அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குற கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும். அப்போது வந்து 2 லட்சரூபா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாள் வேலைக்கு போகணும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே நடுத்தரத்து மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. அவங்களோட பசங்க தான் எனக்கு பைக் வாங்கி தாங்கன்னெலாம் கேட்குறாங்க. அந்த கேடிஎம்மு அப்புறம் அந்த நிறைய டிஃப்ரெண்டான பைக்லாம் இருக்குது, அந்த மாதிரி விலை கூடின காஸ்ட்லியான பைக்லாம் கேட்குறாங்க. பெட்ரோல் இப்போ ஒரு லிட்டர் வந்து 100 ரூபா, அப்போ பார்த்துக்கோங்க அவ்வளோத்துக்குள்ளே இப்போ நம்ம நாடு இப்போ போய்கிட்ருக்கு. நீங்கள் அந்த நிலமையில பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நிலமை வந்து யாருக்கும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நான் பேசுகிறத கேட்டு ஒரு பைக் ரேசராவது அதை விடுவாங்க, நீங்கள் ஸ்பீடாக போகிறத தடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை வந்து சொல்லும், ஏன்னா வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் வந்து ஒரு ஆர்வக்கோளாறு வயசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் அப்படி தான், நானும் எங்கள் அப்பா பைக் கிடச்சா ஸ்பீடாக போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து எனக்கு தெரியும் ஸ்பீடாக போனாலே ஆபத்து அப்படிங்கிறது, அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஸ்லோவாக போகிறதுனால எந்த ஒரு விஷயமும் நடந்து போகிறது கிடையாது, நம்ம வந்து வேகமாக போகிறதுனாலையும் எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்லோவாக போங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து ஆக்சிலேட்டரை வந்து வேகமாக திருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம மனசு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நினைக்கணும், நம்ம அம்மாவும் நினைக்கணும், நம்ம அப்பாவும் நினைக்கணும். நம்ம அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக இவ்வளோத்துக்குள்ளே உழைக்கிறாங்களே. நம்மளை பற்றி கவலைப்படுற ஒரே ஜீவன் நம்ம அம்மா அப்பா தான். அவங்களுக்காகவாது நீங்கள் ஸ்லோவாக போங்க. என்னால் சொல்ல முடிஞ்ச கிழமையை நான் சொல்லிட்டேன், இனிமே திறந்துறது அது உங்களோட ஒரு தாட்டில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ பொண்ணுங்களை பார்க்குறதுக்காகவே போகிறாங்க, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பைக் ஸ்டண்டிங் பண்ணுறாங்க.
ஏன்னா வந்து பொண்ணுங்களை வந்து பார்க்குறது நேச்சுரல். நான் கூட பார்ப்பேன், நான் வந்து யோக்கியம்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு நேச்சுரலான விஷயம் வந்து நடக்க தான் செய்யும். ஆனால் வந்து இந்த பைக்கில் அப்படி ஸ்டண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்யவே செய்யாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு போவாங்க, இல்லை ஒரு லுக்கை விட்டுட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் உயிர் போகிறது யாரோட உயிர் போவோம், நம்மளோட உயிர் தான் போவோம். அதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். எல்லாமே வந்து பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது, நெகட்டிவ் திங்கிங்கும் நினைக்கணும். நெகட்டிவ்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா வந்து பைக் ரேஸரே வந்து எத்தனை பேரோ செத்துருக்காங்க. அவங்க வந்து பைக் ஓட்டல் வந்து எந்த இடத்துல ஓட்டுவாங்க, சும்மா ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து அவங்க விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ். ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸ் கிடையாது. நம்ம வந்து காலேஜுக்கு படிக்க போகிறோம், நம்ம போயிட்டு வீட்டுக்கு வரணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் அதோடய வழி, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டான், நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன் அவன் உடம்ப. எனக்கு பார்த்த உடனே ஆளே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. பாருங்கள், வாழக்கூடிய ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன். காலேஜ் நாங்கள் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். என் காலேஜ் தான் படிக்கிறான், அதுக்கு நான் காலேஜ் தான் படிக்கிறான் திருச்செந்தூரில். அப்படி ஒரு பையன், அவன் வந்து ஃபுட்பாலில் விளையாடுவான். ஃபுட்பால் விளையாடுச்சுல கூட காலில் முட்டிலலாம் ஓவராக அடிபட்டுருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க அவனுக்கு அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும், அதை நினச்சிலாம் பாருங்கள். எத்தனையோ பைக் ரேஸர் இப்போ நிறைய பேர் பைக் மேலே ரொம்ப பைத்தியமாகலாம் சுற்றுறாங்க. அது வந்து ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஸ்லோவாக போங்க, ஒரு 60 ஸ்பீடில் போங்க, ஒரு அவசரமாக ஸ்பீடாக போங்க. மற்றபடிலாம் வந்து ஸ்பீடாக போகிறத தவிர்த்துருங்க. என்னென்னா இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஸ்பீடாக போகும், ஒரு ஃபயர் சர்வீஸ் வந்து ஸ்பீடாக போகும். என்ன காரணம், ஆம்புலன்ஸில் வந்து ஒரு உயிர், அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக போகிறாங்க. அவங்க சும்மா போக மோசில் ஸ்பீடாக போகுது. இப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ் போகுது, அது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து தீ எரியுது அப்படின்னா வேகமாக போகும். இப்போ வந்து அந்த அணைச்சிட்டு போக மோசில் வந்து என்ன போகும், மெதுவாக போகும். அதான் ஒரு அவசரம்னா நீங்கள் ஸ்பீடாக போங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, சரி ஓகே இந்த டைமில் நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக போகலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு மெடிக்கலுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ அதுக்கோ உடம்பு சரியில்லை வேகமாக போகணும் அப்படின்னா நீங்கள் போங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெலாம், சும்மா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு கெத்தை காட்டுறதுக்காகவோ அப்படிலாம் போகிறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம வாழ்கிற லைஃப் வந்து ஒரு லைஃப், இந்த லைஃப் போனால் கிடைக்காது. அடுத்தது வந்து நரகம் சொர்க்கம் அதெல்லாம் இருக்குமானே தெரியல, அதெல்லாம் நம்ம மனசெல்லாம் சொல்கிறது தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க போகிறேன், அவங்க அம்மா கிட்ட அழுகுறாங்க, அவங்க அப்பா ஒரு சைடு அழுகுறாங்க. அவங்க முஸ்லீம், அவங்க முஸ்லீம் இதனால போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வேறு வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய, அவங்க பெற்ற தாய்க்கு எப்படி தாங்க முடியும், தான் புள்ள உடம்பு வந்து பீஸ் பீஸாக வெட்டுவாங்க அப்படிங்கிறது. பார்த்துக்கோங்க, ஈரலை தனியாக எடுத்துருவாங்க, ஹார்ட்டை தனியாக எடுத்துருவாங்க, எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேஸை மட்டும் தான் வெட்ட மாட்டாங்க, மற்ற எல்லாமே வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் துணி சுற்றி தான் தருவாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரலாமா? எல்லாருக்குமே, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்குமே வந்து சாவு அப்படிங்கிறது ஒன்று வரும். பிறப்பு இருந்தால் இறப்பு அப்படிங்கிறது ஒன்று வரும். நம்ம இறப்பை வந்து, நம்ம பிறப்பு வந்து நம்ம சந்தோஷமாக பிறக்கிறோம். நம்ம அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரிஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண் குழந்தை இருந்தாலும் சரி பெண் குழந்தை இருந்தாலும் சரி அப்படி வளர்ப்பாங்க. அவ்வளோ பாசமாக நம்மளுக்கு அவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, நம்மளுக்கு வாட்சி படிக்கிறதுக்கு புக்கு பென்சில் எல்லாமே வாங்கி கொண்டு, கடைசியில் காலேஜ் போன பையன் பஸ்ஸில் போகிறேன் அப்படி சொல்லிட்டு பைக்கெலாம் வாங்கி தராங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு நடக்கணும். நான் வந்து ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஒரு ரியல் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அதை தட்டு நம்ம நிறுத்தணும். அதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன். 18 25 வயசு வரைக்கும் வந்து ஆர்வக்குள்ளார் வயசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் அந்த வயசில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். பட் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒன்று வரணும் நம்மளுக்கு வந்து. 18 அப்புறம் வந்து ஓட்டு உரிமை தருவாங்க. எதுக்கு தராங்க? மெச்சூரிட்டி வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. அதுக்காக தான் 18 அப்புறம் வந்து ஒரு பையனுக்கு ஒரு பொறுப்பு வரும். அப்போ தான் வந்து 25 அப்புறம் செட்டில் ஆயிடுவோம், அப்புறம் அவன் மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கனவு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் ப்ளீஸ், நம்ம உயிர் போனால் போனது தான், எப்படி வேணாலும் உயிர் போகலாம். ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி வேணாலும் உயிர் போகும். நம்ம பிறப்பு வந்து ஒரு சமத்துவ காலமாக இருந்தாலும் நம்ம இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிறக்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயமா இருக்கலாம், நம்ம இறக்கிறது வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலவங்க வந்து தீனால் இறந்து போகிறாங்க, தண்ணினால் மூழ்கி இறந்து போகிறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட். இப்போ வைரஸ், கொரோனா வைரஸ் தாக்கி நிறைய பேர் இறந்து போகிறாங்க, முக்கியமாக இளைஞர்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கடவுள்கிட்ட நீங்களே ஒரு வரம் கேளுங்க. கடவுளே, நான் நல்லா பிறந்துட்டேன், நான் எனக்கு அதே மாதிரி நல்ல சாவு வேணும் அப்படின்னு கேளுங்க. அதுக்கு நீ இப்போமே சாவு வேணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஃப்யூச்சரில் எப்படியும் நம்மளுக்கு வந்து சாவு வரும், ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியாது. பார்த்தீங்களா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு அவனே அவன் சாவை தேடிக்கிட்ட மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சுதானே சொல்லிட்டேன், பட் திருந்துறதுன்னு உங்கள் வேலை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரேஸர் நிறைய பேர் வந்து எனக்கு பைக்கு அவ்வளோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டத்தை நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பைக்கை வந்து விரும்பவே மாட்டீங்க. எனக்குலாம் எங்கள் அப்பாவோட பைக்கு ஹீரோ ஹோண்டா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் இருக்குது. அதுவும் வந்து ஓல்டு மாடல். அதுவும் எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு தான் நான் பைக்கே எடுப்பேன். மற்றபடிலாம் காலேஜ்லாம் போகிறது வந்து பஸ்ஸில் தான் போகிறேன். எங்கள் ஃபேமிலியும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து
ரொம்ப ரிச்சஸ்டான ஃபேமிலிலாம் கிடையாது. எங்கள் அப்பாவே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, கொத்தனார் வேலை தான் எங்கள் அப்பா பார்க்குறாங்க. அவங்களோட பையன்தான். இப்போ வந்து என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, இதில் ஹார்ட் ஒர்க் போடுறேன். என்ன பொறுத்தவரை வந்து இந்த பைக் ஸ்டண்ட் பண்ணுறது, இந்த ரீல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான் தோணுது. என்னென்னா இப்போ யூடியூப்னா கூட ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னால் வந்து ஒருத்தங்க திருந்தி வாழ்ந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் யூடியூப் கூட ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். அதில் கூட நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அதில் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து யூடியூபே உங்கள் பேஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் பைக்கை விரும்புகிறீங்க அப்படின்னா அது ஒரு பேஷனாக வைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷனை விட முக்கியமாக பைக்கை பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா அந்த ரோட்லேயே வந்து, ஏன்னா நம்ம நாடு வந்து துபாய் ஒன்றும் கிடையாது, ரோடுலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கு. எங்கே கல் கிடைக்குது, எங்கே மண் கிடைக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. அதனால் வந்து எனக்குலாம் அடிப்படாது, நான் நல்லா பைக் ஓட்டுவேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பைக் அப்படிங்கிறது சரிஞ்சால் கீழே உள்ள தான் செய்வோம், அருவா அப்படிங்கிறது யார் வெட்டினாலும் வெட்டால் தான் செய்வோம். அதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இனிமே திருந்த வேண்டியது உங்களோட கடமை. பட் நான் யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ போடலை. பைக்கில் வர நிறைய பேர் வந்து இப்போ காண்டாக தான் இருப்பீங்க, புரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ இறந்துட்டான், அவனோட உயிரே போயிடுச்சு, அவங்க பெத்த வயிறு அவங்களுக்கு இப்போ எப்படி எரியும், அவங்க அம்மா இப்போ இந்த டைமில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பிள்ளையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து செத்தாலும் அப்படி செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அதோட கஷ்டம் எப்படி இருக்கும், என்னதான் அவங்க கெட்ட பையனாக இருந்தாலும் நல்ல பையனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் சரி, அந்த பெத்த வயிறுங்கிறது வந்து நான் பிள்ளையை தான் நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற அளவுக்குலாம் ஆகலாம். அதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைக்கை தொடுங்க, பைக்கு ஓட்டுங்க. எல்லாமே நம்ம பைக்கு ஒவ்வொரு டைம் ஓட்டச்சுன்னா நம்ம தாய் தோப்புன்னு நினைங்க. அப்படி நினச்சிங்கன்னா வந்து அப்படி ஒரு எண்ணமே வராது. அந்த பொண்ணை பார்க்குறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. அப்படி இருந்தால் தான் நம்ம உலகம் உருப்படும், நம்ம நாடு உருப்படும். உண்மையில் அதான் காரணம். ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிக இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதிக இளைஞர்கள் வந்து இப்போ பைக் ஸ்டாண்டில் ஈடுபடுறதுனா என்ன அர்த்தம், நாடு எங்கே போகிறது? எல்லாருமே வந்து ஒரு பொறுப்போடி, ஒரு டிசிப்ளினாக இருங்க. ஒரு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் நம்ம இந்தியா தான் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கும். உண்மையை சொல்கிறோம், அதான் வந்து இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, நல்ல பொறுப்போடி வந்துட்டாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இன்றைக்கி இந்தியாவுக்கு வருதோ அன்றைக்கி தான் நம்ம இந்தியாவும் உருப்படும், நம்ம உலகமும் உருப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னோட சொன்ன கருத்தாக ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். பட் இனிமேல் திருந்த வேண்டியது உங்களோட வேலை தான். நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வேலை பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நோ பைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யாரெல்லாம் திரும்புகிறாங்க அப்படின்னு அப்போ தான் தெரியும். பைக் லவர் யாராவது இருந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தோணிச்சு அதான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.